செம்மையா இருக்குங்க கோவில். பூச்சி சத்தம் கேக்கு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அங்க ஒரு கோயில் இருக்கா, ஒரு ஃபிராக்ஷன் செகண்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கழுகு மாதிரி உள்ள போனிச்சு. அந்த கோயில பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க, ஆனா என்ன டிஃபைன் பண்ண வருதுன்னு தெரியல. ஓ, சின்ன முள்ளு கைக்குள்ளே ஏறிச்சு. எல்லாமே இந்த இடத்துல மயில் வந்து ஓரமாக படுத்து இறந்துருச்சு. பொது கருப்பா இருக்கு அப்படின்னு தெரியல, ஏன்னா பாம்பா அதுக்குள்ளே இருக்கா? ஆ, பெரிய பாம்பா இருக்குல்ல. ஆ, மழை பெய்யும் போது இதோட அழகே தனிங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டானியோட வீடியோ. இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னா, மிகவும் பழமையான ஒரு, உண்மையாக சொல்ல போனால் ஒரு பயங்கரமான ஒரு சிவன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கேன். ஏன்டா பயங்கரம் அப்படின்னு சொல்கிறது வந்து, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி உள்ளே இருக்கிறதையும் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் நான் சொல்ல வந்தேன், அபேண்டண்டாக இருக்குது. அண்ட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் மன்னர்களும் அப்புறம் சோழர்களும் வந்து ஆட்சி செஞ்சாங்க. குலசேகர பாண்டியர்கள் நினைக்கிறேன் கடைசியாக வந்து இந்த இடத்த வந்து ஆட்சி செஞ்சது, இந்த கோவிலில் வந்து ஆட்சி செஞ்சது வந்து குலசேகர பாண்டியன். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் டிஸ்ட்ரிக் அண்ட் பயல்வாகம்ன்ற கிராமத்தில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு பயங்கர சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வீடியோ, உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு விஷயம், சின்ன விஷயம் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்க, போகிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விஷப்பாம்புகள் நிறையா இருக்குது, ஆனால் உள்ளே போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்டு ஸோ அவங்களோட பேச்சை நான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த இந்த டெம்பிள் வந்து. 3000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்க போகுதுன்ட்டு. உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நந்தி கீழே கிடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாலிக்கப்பூர் பீரியடில் தான் வந்து, எஸ் இங்கே பாருங்களேன், பாண்டியர்களோட சின்னம் தெரியுதுங்களா, மீன் சின்னம். இது வந்து பாதி பிரேக் ஆகிருக்கு, இன்னொரு துண்டு இந்த சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் தான் எங்கேயா கிடக்கும் மீன் துண்டு வந்து பிரேக் ஆகிருக்கு. ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல்வெட்டு பாருங்கள், இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா, இந்த கல்வெட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துண்டோட இதோடு தான் இருக்குமான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் ஒட்டி வச்சு பார்க்குறேன். எஸ், இந்த கல்லோட தான். அப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கல்வெட்டுகள் இருக்கும் இதில் காணாம். இப்போ இதுக்குள்ளே கிடக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதுங்க, இதுக்குள்ளே அவ்வளோ பொக்கேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே கிடக்கிற அந்த கல்வெட்டுங்கள் அதுக்கப்புறம் மாதிரியான ஒரு ரேர் சிம்பிளம் நான் பார்க்கவே முடியாதுங்க. பாண்டியர்களோட சின்னம் அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து லாஸ்ட் குலசேகர பாண்டியனோட லாஸ்ட் கோவிலாக இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. சொல்ல போய் பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலாக உண்மையில சொல்லலாம், திக் திக்கு திக்குங்க உள்ளே போகிறதுக்கு, இந்த மாதிரி பக்கு பக்கு பக்குன்னு. நியர்லி வந்து ஒரு 1000 இயர்ஸ் ஓல்டான ஒரு சிவன் டெம்பிள் நம்ம உள்ள போக போறோம். எவ்வளோ ஏன் மனசே பதறதுங்க, அவ்வளோ கல்வெட்டுங்க இதில், எவ்வளோ கல்வெட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க கீழே கல்வெட்டு கிடக்கு, இங்கே பாருங்க இந்த இதில் கல்வெட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, எனக்கு தமிழ் கல்வெட்டு படிக்க தெரியாது, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுலேயும் எழுதியிருக்கு பாருங்க கீழே, இது ஃபுல்லாகவே கல்வெட்டில் தாங்க இருந்திருக்கு. ஃபுல்லாக கல்வெட்டு கீழே வரைக்கும் ஃபுல்லாக கல்வெட்டுலேயே இருந்து மென்ஷன் ஆகிருக்கு. பாருங்க தூண்லாம் எப்படி போகுது பாருங்க, ரூஃப் சத்தியமாக சொல்கிறேன் செம்ம அமேசிங்காக இருக்குது. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தயவு நான் மிஸ் பண்ணிடுறேன், மிஸ் பண்ணிக்கவே கூடாது. உள்ளே நினச்சா உள்ளே போகிறது நினச்சாலே பக்கு பக்குன்னு இது அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் யாருமே இல்லைங்க, நீ தவிர இந்த இடத்துல இங்கே பாருங்கள்.
இந்த இடத்துல யாருமே இல்லை. பின்ட்ராப் பின்ட்ராப் சைலண்டாக இருக்கு. ஆனால் இந்த இடத்து வந்தலேருந்து ஏதோ ஊறிட்டுருக்க மாதிரியே இருக்கு. ஊறுறதுனே அப்படி சொன்னேன், வந்து இப்படி சரசரசன்னு வரும்ல அந்த மாதிரியே இருக்கும். காப்பாற்றணும். சின்ன ஆட்டுகள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் ஆட்டுகள். ஆட்டுகள் சைஸ் இவ்வளோ பஸ் தான் இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்க, இந்த சின்ன கல்லில் இந்த சின்ன கல்லுலேயுமே வந்து கல்வெட்டு வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் கல்வெட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயும் கல்வெட்டு இருக்குது. ஏன் இப்படி துண்டு துண்டாக கிடக்குது அப்படின்றது தெரியல. ஏன் செம்மையாக இருக்குங்க கோயில். நீங்கள் எதிரே பார்க்க முடியாது, சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது இந்த கோயில். இது மாதிரி நான் இந்த மாதிரியான ஒரு கோயிலுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. செம்மையாக இருக்குது. உள்ளே வந்து இங்கே ஒரு கடவுளோட அறை இருந்திருக்கு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா விமானம் இங்கே இருந்திருக்கு, ஃபுல்லாக பிரேக் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே உடஞ்சி போயிருக்கு. ஸோ இது என்னன்றது, இந்த பூச்சி சத்தம் கேட்குதா உங்களுக்கு? விமானம் ஃபுல்லாக உடஞ்சி போய் கிடக்குதுங்க இந்த இடத்துல. ஸோ கை செக்ஷன் இந்த கோயிலுக்குள்ளே இது வரைக்கும் எந்த ஒரு கருவறைக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு நம்ம பார்த்ததில்ல. இது சரி செய்யப்படாத ஒரு கல்வெட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து சரி செய்யப்படாத ஒரு கல்வெட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரவி, நீங்கள் வர வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. செம்மையாங்க. இந்த வீடியோ போதா இல்லையான்றது எனக்கு தெரியல, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு கல்வெட்டில் பூ டிசைனு பன்றி மாதிரி. இங்கே பாருங்க, பன்றி பன்றி மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கீழே ஒரு பூ மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் இந்த இடத்துல வந்து பெரிய லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல உட்காந்து சாமி கும்பிட்டுருக்க பிளேஸ் தான் இப்போ நம்ம உட்காந்துட்டுருக்க இடம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனாதையாக இருக்குது இந்த இடத்துல. சீக்கிரமாகவே கண்டிப்பாக ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ இது வந்து சீக்கிரமாக சரி பண்ண போகிறாங்க அப்படின்றத மட்டும் நியூஸ் மட்டும் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் பயங்கரமாக இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக இருக்குது. இந்த சின்னூண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன தூண் கீழே வந்து நிறையா இருக்குது. ஐ மீன் ஸ்டாச்சுஸ்லாம் நிறையா இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா. ஒரே ஒரு அந்த சின்ன கல்வெட்டுக்கு இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த தூண்லேயே கல்வெட்டுலன்னு இருக்குது. எவ்வளோ அழகான இது ஸ்டாச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுந்தரபாண்டியனோட ஸ்டாச்சு இங்கே இருக்குது. ஐ மீன் சுந்தரபாண்டியனோட ஸ்டாச்சு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பயந்துட்டேங்க, குச்சி வச்சு ஏதோ வச்சுருக்காங்கன்றது பார்த்தோன்னு பயந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இருக்குது. ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு ஒரு ஏரோ மார்க் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இது என்னன்றது எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உள்ள வாசம் ஒரு மாதிரியாக இருக்குது, செம்மையாக தலைவலிக்குதுங்க. இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே கல்வெட்டு கிடையாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல எங்கேயுமே கல்வெட்டு கிடையாது. இந்த கருவறையிலையும் எதுவும் இந்த இடத்துல கிடையாது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஆக்சுவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மீன் சின்ன அந்த இடத்துல இருக்கணும். மீன் சின்னமே அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மீன் சின்னமே தெரியல ஆக்சுவலாக. இப்போ வெளியே கடந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தோம். இந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லைங்க. இதாக இருக்குதா, இதாக இருக்குதா கடவுளே. ஆக்சுவலாக நிறைய விஷயத்தை காமிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா இடம் அந்த அளவுக்கு இருக்குது. உள்ளே வந்து நான் இப்போ சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அந்த வெப்பாலோட வாசம் தான் ரொம்ப மாதிரியாக இருக்குது. இந்த லைஃப் பத்தாது உள்ளே போகிறதுக்கு. ஆக்சுவலாக சமையல் இருக்குது.
பயங்கரம் இருட்டா இருக்கு, வாசமும் பயங்கரமும் இந்த சத்தியமா. இப்போ நீ வந்து நான் நிற்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலை அப்படியே மாறியாக சுற்றிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த பப்பாலோட வாசம் அவ்வளோ மோசமாக இருக்கு இந்த இடத்துல. என்னவோ சத்தியமாக உட்காரமில்ல, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குலவி கொடுக்கிட்டே இருக்கு, குலவியும் சுற்றிட்டு இருக்கு இந்த இடத்துல, நிறையா இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல இந்த ஹோல் மாதிரி போகுது, கதவு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன், இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த இடத்துல அவ்வளோ இதாக இருக்குது, ரொம்ப இந்த இடத்துல வந்து நம்ம பயமுறுத்துகிற மாதிரி பேசவே வேணாம். இந்த இடத்த பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பயமாக இருக்குது. இந்த இடத்துல தாங்க சிவன் இருந்திருக்காங்க. அண்டு இப்போ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து சிவன் இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு விளக்கு மட்டும் தான் வச்சு சாமி கும்பிட்றாங்க. மேலே பப்பாலோட அந்த சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். கேக்குதா? பப்பாலோடது சமபெரிய கோவிலுங்க அது. இப்போ இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, சாமி கும்பிட்றதுன்னு யாருமே இல்லை. என்னோடய நிழல் நான் உட்காந்துருக்க இடம் வந்து ஆப்போசிட்டில் இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அங்கேருந்து வர வெளிச்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் வந்து வெளியிலேருந்து இருக்கு இல்லையா, அந்த வெளியிலேருந்து இந்த ரேஸ் என் மேலே பட்டு அந்த நிழல் அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஏதோ கடவுள் உட்காந்துட்டு பிளெஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அந்த பிளெஸிங் உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு தெரியுதா அந்த நிழல் பார்த்துட்டு இருக்கதே மாதிரி ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது. ஸோ இந்த இடத்த சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்துலலாம் நம்ம சத்தியமாக உள்ளே நினச்சா கூட வந்திருக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அங்கே எதுவும் கிராஸ் ஆனிச்சு. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, கடவுளே ஏன்னா எல்லாம் பெருசுங்க, எல்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கு. அதில் எதுவும் ஒன்று பாம்பு மாதிரி உள்ளே ஆடிக்கிட்டு இருக்கு, அந்த இதுக்குள்ளே எல்லாம் வாயை பொழந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மேலே இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவோட இதான் பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. உள்ளே வாடையும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கல்லுலேயே வந்து இந்த இடத்துல வந்து விளக்குங்க வைக்கிற மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட இது. ஸோ அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது அங்கே, அதாவது இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் நந்தி இருக்குது. நம்ம வெளியே பார்த்தோம் இல்லையா அங்கே இருக்குது. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வெளியே போனோம், பயங்கரமாக வாடையாக இருக்குது பாருங்க, அவ்வளோலாம் அங்கே வந்துட்டுருக்கு. இப்படி ஒரு தெருவரை நான் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்ததில்ல, நானும் நிறைய பிளேஸஸ்லாம் போயிருக்கேன், ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க சத்தியமாக. ஸோ இந்த கோயில் கட்டப்பட்டுச்சுன்னா வேறு லெவலில், மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த கோயில் வந்திருக்கும். உள்ளே போகும்போதே பாருங்கள் ஸ்வெட் ஆகிடுச்சு எனக்கு, ஏன்னா ஒரு மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன் உள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன், ஏன்னா இது மாதிரி பயந்தாலாம் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இது நல்லா இருக்குங்க இந்த இடம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ பாருங்க ஒரு ஸ்டாச்சு மாதிரி வந்திருக்கு. இது பக்கத்தில் வந்து பன்றியோட சிம்பிள் இருக்குது, பன்றி சிம்பிள் மாதிரி தான் இருக்குது, வேறு தான் இருக்குது. இந்த இடத்துல யானை, இந்த இடத்துல யானை இருக்குது, யானை. அப்புறம் கீழே இது எல்லாமே ஃபுல்லாக வேஸ்ட் செதஞ்சிருச்சுங்க, எல்லாமே செஞ்சிருச்சு. ஸோ வெளியே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓய்யோ எவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள். சிற்பங்கள்லாம் அவ்வளோ இருக்கு, விநாயகரோட சிற்பம், இங்கே குதிரை, இந்த கல், இதே மாதிரி ஒரு உருண்டை கல் தான் நம்ம வெளியே பார்த்தோம். ஸோ போகும்போது காமிக்கிறேன். இந்த வீடியோவே கிட்டத்தட்ட வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னா அவ்வளோ பெருசு, இதில் எதுவுமே நான் கட் பண்ண போகிறதே கிடையாது. அப்படியே பாருங்கள்,
இது ஒரு என்ட்ரி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு என்ட்ரி இருக்கு. ஒன்று அந்த சைட்லேருந்து வர மாதிரி என்ட்ரி இருக்கும், இதில் வந்து ஒரு என்ட்ரி மாதிரி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏக இங்கே பாருங்க, கல்வெட்டுக்கெலாம் பஞ்சமே கிடையாது, அவ்வளோ கல்வெட்டுங்க அதில், ஃபுல்லாகவே கல்வெட்டு தான். அது வரைக்கும் ஃபுல்லாக போகுது. இந்த இடத்துலையும் வந்து மேலே வந்து ஆர்ச்சி, உள்ளே என்ன சொல்கிறேன், இப்போ மேலே ஆர்ச்சி மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீம்லாம் இருக்குல்ல, இந்த இதில் கூட இங்கே ஃபுல்லாக இதில் வரைக்கும் சுற்றி சுற்றியுமே கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. நம்ம கல்வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், சுவாரஸ்யமாக இருக்கும், பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இது வந்து குலசேகரன் பாண்டியன் வந்து கடைசியாக 12th century இந்த இடத்துல வந்து இருந்திருக்கார். ஸோ இதை என்ன சொல்லுன்னு தெரியல, சோழர்களும் பாண்டியர்களுமே வந்து இந்த இடத்துல வந்து வழிபட்டுருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கோவில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோவில். இப்போ நம்ம கீழேருந்து பார்த்தோம்ல இந்த கருவர் அந்த இடத்துல தெரியுது பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிலோட அவுட்ரு. வா சத்தியமாக செம்மையாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கல்வெட்டு இது ஃபுல்லாகவே கல்வெட்டு தான். அந்த ஸ்டாச்சுவே இது பாருங்க, கீழே வரைக்கும் சுற்றி சுற்றி எழுதியிருக்காங்க. இது வரலாறுல முக்கியமான ஆக்சுவலாக இந்த வயல்வாகம் கிராமம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இது நிறைய டீட்டெயிலாக எடுத்து கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஸ்டோரி சொல்லுது. ஏன்னா கல்வெட்டுக்கு சுத்தமாக சொல்கிறாங்க, கோயில் ஃபுல்லாக முழுவதுமே கல்வெட்டு தாங்க, அவ்வளோ கல்வெட்டு இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்க அந்த இடத்துல தெரியுதுங்களா, அங்கே பாருங்க, அங்கே ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து ஒரு குதிரையை சுற்றி இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு சிற்பங்கள்லாம் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாகவே அதாவது அது வரைக்குமே கல்வெட்டு தான். இங்கே பாருங்க இது ஃபுல்லாக கல்வெட்டு தான் இந்த இடத்துல இருக்குது, ஃபுல்லாகவே சதலஞ்சிருச்சுங்க, ஃபுல்லாகவே இந்த டெஸ்ட்ராய், ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ கால் எடுத்து வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பயந்து பயந்து தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷ பாம்புகள் நிறையா இருக்குது, பாதுகாக்குது இதை. ஸோ நம்ம ஈஸியெல்லாம் சும்மா ஏதோ ஜஸ்ட் லைக் தட்லாம் போயிடக்கூடாது. இப்படி ஒரு இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வரைக்குமே? நான் பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள் யானை இந்த சைடில் வந்து ரவுண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நந்தி நந்தி மாதிரி நந்தி வச்சுருக்காங்க ரவுண்டு. இந்த இடத்துல எதுவுமே ரிப்பீட்டட் கிடையாதுங்க, எல்லாமே இருக்குது. இப்படி ஒரு இதை நீங்கள் சத்தியமாக பார்த்துருக்க மாட்டீங்க. இது கைண்ட் ஆஃப் ட்ராகன் மாதிரி இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் யாழி யாழினி அந்த இந்த தலையோட பாகம் இது கீழேருந்து வந்து கண்டினியூ ஆகுது, தெரியுதுங்களா? இதுக்குள்ள ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு அது கீழேருந்து வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் இருக்குது. வரல கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், வெயிலாக இருக்கும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளைமேட் வந்து நல்லபடியாக மாறிடுச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கோவில், நீங்களே பாருங்கள் கோவிலோட இது. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிற இந்த சிலை இந்த சிற்பங்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக கல்வெட்டு வந்து இப்போ பாருங்க என்ட்ரியே சும்மா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல முள்ளு செடி மட்டும் இல்லை அப்படின்னா இந்த கோவிலுக்குள்ளே போகிற என்ட்ரி சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ எனக்கு ஆசை ஆக்சுவலாக மேலே ஏறி பார்க்கணுன்ட்டு. அது எப்படி போகிறேன், ஏன்னா ஒருத்தர் மட்டுமே இருந்திருந்தால் ரெண்டு பேர் இருந்தால் கண்டிப்பாக நல்லா மேலே ஏறி இருக்க முடியும். எப்படி போய் ஏறுறதுன்னு தெரில, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மேலே ஏறுறதுக்கு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கல்வெட்டு. ஆக்சுவலாக இந்த கல்வெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் தர்றது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன் இருந்தால் இதை நான் வந்து சொல்லுவேன்னு யோசிச்சு பார்த்தீங்க. இங்கே பாருங்கள் இதை வந்து தமிழ் மட்டும் சூப்பராக தெரிஞ்சவங்க செம்மையாக படிப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சாக்லேட்ஸ் பவுடரும் நான் நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் எனக்கு படிக்க தெரிஞ்சவங்க தான் டெஃபினட்டாக கூட்டிகிட்டு வரேன். இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே கல்வெட்டு தான், அந்த ஃபுல் வரைக்கும் ஃபுல்லு எண்டு வரைக்குமே விட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய கோயில் அஞ்சு பாருங்களேன், அங்கே ஒரு கோவில் இருக்கா, அந்த இடத்துலையும் ஒரு கோவில் இருந்துருக்கு. நீங்கள் அங்கே பார்க்குற இடத்துல ஒரு கருவர் இருக்குது, அதுக்கு அந்த சைடில் ஒரு கோவில் இருக்குது, இதுக்கு பேக் சைடில் ஒரு கோவில் இருக்குது.
ஸோ நம்ம அது ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கேம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதுலேயும் விளாண்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பொழுதுபோக்குக்கு கேம் விளாண்டுருக்காங்க. இந்த இடத்துல இந்த பாருங்கள், இது எல்லாமே கேம். இது ஒரு கேம் சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக தெரியல. இப்படி ஒரு சின்ன ஆட்டுக்களை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ இந்த கோவிலில் எப்படி ஏறி போகிறதான் தெரியல. இப்போ கீழே கிடக்கிற எல்லா கல்லுமே வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பயன்பாட்டில் இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட. ஏன்னா இந்த காவி கலரில் பெயிண்ட் அடிச்சு இந்த காவி ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருந்தாலே ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாகவே முடிச்சு எப்படி இதாக அனுச்சுன்னு தெரில. வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த நந்தியை நான் ஆக்சுவலாக போகும்போது உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ சூப்பரான ஒரு நந்தி இப்படி அனாதையாக கிடக்குது. இது ஏன் இங்கேருந்து கீழே வந்து பரட்டப்பட்டுச்சுன்னு நான் வந்து ஆக்சுவலாக நிறைய இடத்துக்கு நான் போய் இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிளேஸில் எல்லாமே சிவலிங்கமோ இல்லை நந்தியோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குப்புற கிடக்கிறது கீழே கீழே கிடக்கிறது காரணம், இதுக்கடியில் வந்து நிறையா கோயில்கள்லாம் அந்த காலத்தில் வந்து புதையல்கள்லாம் நிறையா புதைச்சி வந்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யாரும் தோண்ட மாட்டாங்க, தமிழ் மன்னர்கள்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால நிறையா இதெல்லாம் வந்து புதைச்சி வச்சுருந்துறாங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அவங்க தேடி பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாலிக் கபூர் பீரியடில் தான் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் நிற்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ண அவங்க தான் கோவிலோட. சப்பா செம்மையாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் கிளைமேட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிருச்சு. எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து அவ்வளோ பெருசாக அங்கே வரைக்கும் போகுது அந்த கோவில். அங்கே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஏற பார்க்குறேன், இல்லை எப்படி ஏறன்னு தான் தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கீழே வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கல் கிடக்குதுன்னு. இதெல்லாம் வந்து கோவிலோட பீம்ங்க எல்லாமே. எப்படி இது இவ்வளோ பெரிய கோவிலை வந்து டெஸ்ட்ராய் எப்படி வந்து என்னால் எனக்கு தெரியல. ஒரு கோவிலை வந்து இவ்வளோ பெரிய கோவிலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு வந்து கொண்டாந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான கோயிலுங்க. 12th century வரைக்குமே, 12th century அதாவது 1000 to 12th century வரைக்குமே நல்லா போயிட்டு இருந்த ஒரு கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு தான் கிடக்குது. உள்ளே போகும்போது ஒரு பெரிய கழுகு மாதிரி, இப்போ ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கழுகு மாதிரி உள்ளே போணுச்சு. ஓகே, நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்தது உள்ளே போனோம். ஸோ இது வந்து கோவிலில் இங்கேருந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து இங்கே வரணும் இந்த கோவிலை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன டிஃபைன் பண்ண வருதுன்னு தெரில. இந்த இடத்துல கோவில் தனியாக இருந்திருக்கா, இதெல்லாம் இங்கே என்ன இருந்திருக்கு அப்படின்றத கூட நம்மளால் கெஸ் பண்ண முடியல. உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக பாருங்கள் முள் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே போய் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால முள்ளு போட்டிருக்காங்க. இது என்ன ஒன்று இருக்கும், எதுவும் கெசஸ் இல்லைன்னா லைட்டாக உள்ள புதஞ்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாம்புகளோட ஓட்டை நிறைய இருக்குது. ஈவினிங் டைமில் இந்த இடத்துல பாம்புகள்லாம் வந்து அடையோன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே ஓட்டை ஓட்டையாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே வருங்க, அங்கே ஒரே ஒரு ஒவ்வொரு மட்டும் தனியாக இருக்குது. இந்த இடத்துல கேப் இருக்குது.
இந்த இடத்துல ரெண்டு, அதாவது ரெண்டு சைட்ல இருந்து பாக்குற மாதிரி இருக்குங்க, காவல் பாக்குற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கேப் எந்த கோயிலையுமே வச்சு நான் பார்த்தது இல்லை. எதுக்காக இந்த இடத்துல இருந்து பாக்குற மாதிரி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த வரணும், இந்த சைட்ல ரெண்டு ஓட்டம் இருக்கு, அது எங்க போகுது அப்படின்னு தெரியல. கம்பி மாதிரி வந்திருக்கு. ஏதோ கம்பி மாதிரி இருந்திருக்கு, இது எதுக்காக அவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் குச்சியெல்லாம் வச்சு உள்ளே பாருங்க, குச்சி மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலாக, ஸோ இந்த இடத்துலேருந்து அந்த கோவிலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கல் தான் கீழே கிடக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இந்த கல்வெட்டுமே கிடையாதுங்க. ஆனால் அந்த இடத்துல இந்த இந்த இதை சுற்றியுமே ஃபுல்லாக கல்வெட்டு தான் இருக்குது. ரெண்டு வீடும் இருக்குது ஆக்சுவலாக. மேலே வந்து ஸ்டேஜ் இங்கே ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஆனால் நந்தி கீழே கிடக்குது. கீழே கிடக்குதா இல்லை அங்கேயே அப்படியே விட்டுட்டாங்களா அப்படின்னு தெரியல. யாராவது கேட்டு ஸ்டோரி கேட்கலான்னு பார்த்தா இந்த இடத்துல யாருமே இல்லைங்க, நம்மளை தவிர நம்ம மட்டும்தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த குட்டி உண்டு முள் உள்ள வரைக்கும் போயிடுச்சு. எப்படியாவது இதுக்கு மேலே ஏறிடணுங்க. ஏறி அது மேலே அதை தொட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆக்சுவலாக நான் இதுக்குள்ளே வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு மாதிரி சரி 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 சரின்னு கிராஸ் ஆகிடுச்சு. ஆனால் இருட்டாக தான் இருக்குது. கேட்குதா உங்களுக்கு? ஸோ அதுக்குள்ளே ரொம்ப முள்ளாக இருக்குது. ஸோ கைஸ் ஆக்சுவலாக நான் உங்களுக்காக கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து இதுக்குள்ளே போக போகிறேன். ஏன்னா இதுக்குள்ளே போகிறது ஈஸி இல்லை. ஃபுல்லாகவே முள்ளு, குட்டி குட்டி முள், ஃபுல்லாக மேலே ஃபுல்லாகவே போனோன்னா கிழிச்சிரும். பட் பார்க்காம விட்டுட்டேன்னா சங்கடமாக போயிடும். போகிறேன். இது வந்து கடைசி கடைசி எல்லையில் இருக்கிற மாதிரி ஒரு கோவில். யாருங்களே உள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வெளியவே வர முடியாது. இந்த இடத்துல அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் சவுண்டு கேட்குது பாருங்களேன், கோவில் ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குது. கடவுள் மேலே பாரத்தை போட்டு இதுக்குள்ளே நான் போகிறேன். இதோட அளவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க இருக்குது. அதாவது ஒரு 3 அடி தான் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் நிறையா தங்கி இருக்குங்க. பாம்பு முட்டை என்னென்னமோ கிடக்குது இதுக்குள்ளே. செம்மையாக குத்திருச்சாச்சு, உள்ள மாட்டிக்கிட்டேன். ஏதோ தடுக்குதுன்னு நினைக்கிறேன். நீ உள்ளே போக விடாமல் ஓ சின்ன முள் கைக்குள்ளே ஏறிடுச்சு. எலும்பு குடும்பம் நிறைய கிடக்குது. இது மயிலோட எலும்பு, இது மயிலோட எலும்பு குடும்பம் அந்த மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்க மயில் இது எல்லாமே. இந்த இடத்துல மயில் வந்து ஓரமாக படுத்து இறந்துருச்சு. பொதுவாக மயில் இறக்குறது வந்து யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இறந்துருக்கு. இந்த இடத்துலையும் எந்த கல்வெட்டுலாம் இல்லைங்க இந்த இந்த இடத்துலையுமே. ஸோ இது எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்திருக்குன்றத கெஸ் பண்ணி பாருங்கள். தெரியுங்களா இங்கே வாங்க உட்கார்ற அளவுக்கு தான். இப்போ நான் நிமிந்தேன் அப்படின்னா டக்குன்னு தலையடிச்சிடும். சமயம் முள்ளு குத்திடுச்சு.
எக்ஸ்ப்ளோர் பண்ணி சார் வைஸ் ஆக்சுவலாக ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இதுக்கடையில் வந்து காம்பவுண்ட் சொல்ல இருந்திருக்கேன் இங்கே பாருங்கள். இந்த கோவில் இது பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு சாமி, சுற்றியுமே சாமிகள் நிறையா இருந்திருக்கு. ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ இது இருக்குது. ஸோ இது எப்படியே நம்ம கண்டிப்பாக விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாகவே மண்ணுக்குள்ளே கண்டிப்பாக போயிடும். நம்மளால் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. இந்த இடம் மட்டும் ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னு தெரில. ஏன்னா மற்ற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காவி பெயிண்ட் மாதிரிலாம் போட்டிருக்காங்க, ஆனால் இந்த இடம் மட்டும் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா வயலோகம் அந்த பிளேஸில் வந்திருக்கு. அட்ரஸையும் நான் கீழே பிங் பண்ணுறேன். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து பாருங்கள். இப்படி ஒரு கோயில் இருக்குது வந்து பழமையாக இருக்கும் போதே நம்ம வந்து பார்த்தா தான் உண்டு. இது பழமை முடிஞ்சிருச்சு அப்படின்னா சத்தியமாக நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்து இந்த பிளேஸ் வந்து பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பாருங்கள். அண்ட் ஏன்னா புதுசாக கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபீல் உங்களால் உணரவே முடியாது. இப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு வேணும்னா இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இருக்குது. ஆனால் வரும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்க. இந்த இடத்த தவிர பாண்டியர்களோட ராஜாங்களோட சிம்பிளத்தை வேறு எங்கேயுமே பார்க்க முடியலைங்க. இந்த இடத்துல இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்திருக்கு. அதை தவிர வேறு எந்த ஒரு சிம்பிளுமே இங்கே காணோம். ஸோ இப்போ இந்த கல்லெல்லாம் பாருங்கள், அந்த கோவில் எங்கே இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் கிடக்கு. இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் மாதிரி வெட்டியிருந்திருக்காங்க. ஸோ அந்த குளத்தை பக்கம் தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி. தூரத்துலேயே வந்து இதோட நிறைய வரலாறு, இது மிஸ் பண்ணிடக்கூடாது கைஸ். ஆக்சுவலாக அவ்வளோ பெருசுங்க இந்த இடம். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் அங்கே இருக்க அந்த சிவன் கோயில் இருக்குல்ல, அந்த பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமாண்ணே? அது யார் எப்போண்ணே அது அந்த கோயில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்து பார்க்குறேண்ணா, அப்புறம் பையன்கள் வந்து உடைச்சாங்க, அப்புறம் நிப்பாட்டினாங்க, அப்புறம் உடைச்சாங்க, இப்போ நான் கட்டுறேன் நீ கட்டுறேன்னு கேட்குறேன். ஆ, அது எவ்வளோ பழமையான கோயில்ண்ணே? அது பேர் போட கோயில் பேர். அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு யாருமே வந்து கோயிலில் சாமி கும்பிட்ட மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. நாங்கள் காவடி பால் குடம்லாம் போய் வரச்சு அதை இதுக்குள்ளே அதை எடுத்துக்கிட்டு இப்போ கட்டினது இது வந்து இப்போ ஒரு கல்லுகள் தாட்டுகள் இருந்துச்சு, இப்போ எடுத்துகிட்டு கட்டினாப்ப. இப்போ இது இது இந்த விநாயகரும் பழமையான விநாயகரானா? பழமையான ஒரு காலத்தில் உள்ள இதுவும் இப்போ எடுத்து கட்டணும். இந்த வருஷத்துக்கு இப்போ இந்த வருஷம் எடுத்து கட்டினது. இந்த வருஷம் இப்போ இந்த குளம் ரொம்ப பழமையான குளம் தானே? இது குளம் வந்து குளிக்கிற குளம். இதுவும் அவங்க அந்த கோயிலோட குளம் தானே? சிவன் கோயிலுங்கிறது அதுதான். பரம்பரை காலத்துல இருந்து இருந்தது மாதிரி பண்ணி போட்டு கிடக்குற சும்மா இருக்கிற எல்லா விஷயமும் இருக்கு. எந்த வேணுமா எல்லாம் இருக்கு. எல்லா சாமி பூரா உள்ள இருக்கு. இந்த சாமியெல்லாம் அங்கே இல்லையாண்ணே? இல்லை, இந்த ரூம் ஓ இங்கே வச்சுருக்காங்களா? ரூம் இருக்கு. ஆமாம். சரி சரி. இப்போ வந்து சரி பண்ண போகிறாங்களா அந்த கோயிலை? யாரும் பண்ணலாம். இந்த காவடி பால் கூட மாமாய் கிடக்கிறப்புறம் அங்கே இருக்கோம். இதில் பாதி பேர் எடுப்போம், நாங்கள்லாம் அதில் எடுப்போம். ஊர் கரை அதில் எடுப்போம். இதில் பாதி வெளியூர் கரைகள்லாம் இங்கே குளிச்சு போட்டுக்கிற எடுப்பாங்க.
இந்த கோயிலோட பேர் என்ன? சிவன் கோயில். பேரு சிவன் கோயிலா? இந்த அதாவது ஊரு பேரு சிவன் கோயில். ஓ, தெருவே சிவன் கோயிலா? ரெட்டுக்கும் அந்த முக்கத்து வரைக்கும் சிவன் கோயில். இங்கே இங்கே போய் எதாவது பார்த்தாலும் சொல்லுவோம், கரெக்டாக சிவன் கோயில் தான் கோயில். சிவன் கோயில் தெருவுனா எல்லாம் தெரியும். நீங்கள் இதே ஏரியாவானே? நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? சின்ன பிறந்த வளர்ந்து. அந்த கல் மாதிரி போட்டிருக்காங்களா, அது என்னென்னது? இது ஃபுல்லாக சிவன் கோயில் தெரு. இப்போ தாண்டி வரதா இருக்குதாண்ணா இந்த? இப்போ இதே மாதிரி பழமையான கோயில் எதுவும் வரதா இருக்கா? இது ஒன்றும் இங்கே இருக்குது, பெருமாள் அங்கே. அதுவும் பழமையான கோயிலா? அதான் இந்த சோராக்கி போகிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி இருக்குமா அந்த கோயிலும்? சின்ன கோயில். ஆனால் இதே மாதிரி கோயில் தான் இப்போ கட்டினது. இப்போ கட்டினது அது? என்ன பாம்பா அதுக்குள்ள இருக்கா? பெரிய பாம்பா இருக்குள்ளதான் போயிட்டு வந்தேன் நான். ஒரு உள்ள சரு சரு சருன்னு சவுண்ட் மட்டும் கேக்குது. வேற ஒண்ணும் பண்ணாது. அந்த பக்கமாக ஒரு பள்ளம் ஒன்று கிடக்கும். ஆமாம், அங்கே தான் அங்கே தான் வந்தேன். அந்த பள்ளத்துக்குள்ளே சிலை இருக்குங்கிறாங்க. ஆ, நம்மளாம் பிறந்து பார்த்தோமோ பார்க்கல, இதில் இப்போ உள்ள சிலை இருக்குங்கிறாங்க. ம், தான் சிவன் கோயில். சரிங்கண்ணா, பேர் போன கோயில். நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா, பேர் போன. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நீங்கள் அவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப பழமையானது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை பிடிச்சிருச்சு. பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் வந்துருக்குங்க. அந்த இடத்துலலாம் நிறைய குளம் இருந்திருக்கு. ஸோ மலையோட சவுண்டு கேட்குதா? அங்கேருந்து பிடிச்சிட்டு வருது. ஸோ பார்த்துங்க எவ்வளோ பெரிய குளம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க கோவில். ஸோ கைஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஏன்னா மழை பிடிச்சிச்சின்னா நான் ரொம்ப தூரம் இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும் கிட்டத்தட்ட. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னா திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து வரலாம், புதுக்கோட்டையிலேருந்து வரலாம், தாஞ்சூர்லேருந்து வரலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இழுப்பூர் வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ திருச்சியிலேருந்து வரங்க பார்த்திங்கன்னா அன்னவாசலுக்கு வந்தீங்கன்னா அன்னவாசலேருந்து இதுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வயல்பாகம் வயல்பாகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி ஒன் அனதர் வீடியோ. அன்டில் தென், பை பை ஃப்ரம் ராணி. கேப்சுலேட்டர் கைஸ், உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா மாயோட நம்ம என்ட்ரி ஆகிறோம். புரியுதா? ஸோ மழை பிடிச்சிருச்சு. மாட்டிக்கிட்டோம் கோயில் மழை போகும் போது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிற அந்த இது ஃபுல்லாகவே இப்போ இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கு. கைஸ், ஆக்சுவலாக செம்ம முரட்டுத்தனமான பாம்பு இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மழை பிடிச்சிருச்சுங்க. இவ்வளோ நேரம் நம்மளுக்காக வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க மழை உள்ளே வராமல் இருந்ததுக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மழை பெய்யும் போது இதோட அழகே தனிங்க. ஸோ வழக்கம் போல் சொல்லிங்க சிவ சிவா அப்படின்ட்டு. உள்ள லேப்டாப்பு மொபைலு ஃபோனு எல்லாம் இருக்குது. ஆனால் மழையில் மாட்டிக்கிட்டேன், பிடிச்சிடுச்சு.